ஓகே ஹியர் இஸ்ட் செமரி ஓகே ரெண்டு விஷயம் பார்த்தோம் கம்யூனிகேஷன் அப்படின்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம் ஒரே மிஷினுக்குள்ளே கம்யூனிகேஷனு ஒரு மிஷின் டு மெஷின் கம்யூனிகேஷன் மிஷின் டு டிவைஸ் கம்யூனிகேஷன் டிவைஸ் டு டிவைஸ் கம்யூனிகேஷன் ஸோ நம்ம எழுதுகிற கோடிங் எங்கே வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா அப்போது நான் கம்யூனிகேஷனுக்கு என்னுடைய ப்ரொசீஜரை தயார்படுத்தணும்னா என்ன பண்ணணுங்கிறத முதல்ல சிந்தித்தோம் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன்னா ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பித்தோம்னா தானே அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும் எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குன்றது தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம் ஸோ ரிமோட் ப்ரொசீஜர் கால்னு சொன்னோம் என் பாயிண்ட்டுன்னு சொன்னோம் மெசேஜ்னு சொன்னோம் டேட்டா சொன்னோம் என்கோடிங் சொன்னோம் ப்ரோட்டோகால் சொன்னோம் செக்யூரிட்டி சொன்னோம் மெட்டா டேட்டா சொன்னோம் ஹோஸ்டிங் சொன்னோம் ஸோ ரிமோட் ப்ரொசீஜர் கால் அப்படிங்கிறதான் ஒரு ப்ரொசீஜர் அதாவது வேறு ஒரு மிஷினில் இருக்கிற ஒரு ப்ரொசீஜரை இன்னொரு மிஷினில் இருந்து கால் பண்ணுறது ரிமோட் ப்ரொசீஜர் கால் ஆர்பிசின்னு சொன்னாங்க அதுதான் கம்யூனிகேஷனுடைய ஃபவுண்டேஷன் ஸோ அதை கிளியர் கட்டா ஸ்பெசிஃபை பண்ணுறது என் பாயிண்ட் எந்த அட்ரஸ்ல என்ன பர்டிகுலர் பைண்டிங்கில் அதாவது ஹெசிடிபியா டிசிபி அந்த மாதிரி எந்த கான்ட்ராக்டை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேங்கிறது தான் என் பாயிண்ட் மெசேஜ் ஒரு கம் கிளையண்டில் இருந்து சர்வருக்கு ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பேசிக்குது ஸோ அந்த ந நடுவில் போ பாஸ் ஆகிற விஷயத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மெசேஜ்னு சொல்கிறாங்க டேட்டா அப்படிங்கிறது என்னன்னா சர்வர் சைட்லேருந்து என்ன ரிட்டர்ன் ஆகுதோ அது டேட்டான்னு சொல்கிறோம் என்கோடிங் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நடுவில் யாராவது கேப்சர் பண்ணி அதை வியூ பண்ண முடியணுமா முடியக்கூடாதா அப்படின்றத டிசைட் பண்ணுறது என்கோடிங் ஸோ பைனரி அனுப்பலாமா இல்லை என்ன பண்ணலான்றது என்கோடிங்

அப்போது அப்படி இல்லாமல் நான் எப்படி அவருக்கு வந்து செக்யூர்டாக நான் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யூசிங் மெட்டா டேட்டா அது பார்க்கும்போது டபுள்யூஎஸ்டியில் பார்த்தோம் வெப் சர்வீஸ் டெஃபினேஷன் லாங்குவேஜை பத்தியும் பார்த்தோம் தென் எப்போ என்னுடைய சர்வர் ரெடின்ற ஸ்டேஜுக்கு வருது அதை ஹோஸ்டிங் பண்ண வாட்டி அப்போது ஒரு ரிமோட் ப்ரொசீஜர் இருக்குன்னா அது ஹோஸ்டிங் ஆன வாட்டி தான் ரெடி ஆகுது அந்த மாதிரி ஹோஸ்டிங் ஆகுறதுக்கு ரெண்டு விதமாக பார்த்தோம் மேனேஜ் ஹோஸ்டிங் அண்டு செல்ஃப் ஹோஸ்டிங்னு பார்த்தோம் ஸோ இதெல்லாம் தெரியாமல் நம்ம டப்ளியூசிஎஃப் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம் இல்லைங்களா ஸோ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அபவுட் டபிள்யூசிஎஃப் இன் த நெக்ஸ்ட் சாப்டர் எக்ஸலண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க தேங்க் யூ